மந்திரம் சொன்னால் மேலேருந்து மழை போயிதுன்னா எதுக்கு சேட்டலைட்டு, எதுக்கு ஏவுகணை? மந்திரம் சொல்லி சைனை ஆஃப் பண்ண வேண்டியது தானே. கண்டிப்பாக அது ஒரு தவறான ஒரு இது. ஆக்சுவலாக அவங்கள எப்படி கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பப்ளிக் இதில் இந்த மாதிரி மதம் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனை வந்து இன்வைட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. பள்ளியில் தானே பேசணும், வேறு எங்கே போய் பேசுறது? பள்ளியில் பேசுனது சரி தான் அவர். இப்போ நிறைய பேர் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது தப்பு. மகாவிஷ்ணு பேசுனது வந்து விஞ்ஞானத்துக்கு எதிரானதாக இருக்கு. அப்படி சொல்லலை, குணமுற்றோன்னு இவனுங்க அழுத்தம் திருத்தமாக அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லது பொண்ணுங்க தான் அந்த மக்கள்கிட்ட, அந்த மாணவிகிட்ட இதெல்லாம் சொன்னது அதுதான். பிஜேபி பேய் வந்து எப்போ அது அவளுடைய கொள்கையே அதுதான். ஒரு திருட்டு பையன், நீங்கள் போடுறீங்களோ போல ஆப்தர் கடை ஆண்டர் கடை, ஒரு திருட்டு பையன் ட்ரெஸ்ஸை தூக்கி வச்சுக்கிட்டு கையெடுத்து மேலே கும்பிடுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கொடு ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டதை சொன்னால் இன்றைக்கி சட்டம் இருந்தால் அந்த கடை விட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிடிச்சி உள்ள போட்டுப்பாங்க போக்சோவில். உலக லெவலில் வந்து இன்றைக்கி ஒரு ஆன்மீகம் சொல்கிறது என்னன்னு அமெரிக்காக்காரன் முதல் கொண்டு அந்த ஆன்மீகத்தில் சரண்டர். இவனுக்கு யாருங்க பேசுகிறதுக்கு? அவர் சொன்ன கான்செப்ட் ரொம்பவே அபத்தமாக இருந்தது. அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அந்த கான்செப்டே தப்பு. பசங்க எதிர்க்க அது பேசுறது ரொம்பவே தப்பு. அதுவும் அந்த போன ஜென்மம் பற்றிலாம் அவர் பேசுறது ரொம்பவே ரெடிகுலஸாக இருந்தது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே கோபம் வர மாதிரி தான் இருந்தது. டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவதேவ். அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆன்மீக சிந்தனைகளை அதிகமாக பேசியிருக்காரு. அதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அதாவது பார்வை இழந்த ஒரு ஆசிரியர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் உண்டாகியிருந்தனா, அந்த சர்ச்சையை தொடர்ந்து இப்போ மகாவிஷ்ணு அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. அந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றமும் செஞ்சுருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட போயிட்டு ஆன்மீக சிந்தனைகள் பள்ளிகளில் பேசுகிறது சரியா தவறா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே கேட்டுருவோம் வாங்க. முதல்ல அரசு பள்ளிகளில் இந்த சனாதன கருத்துக்களை பரப்புறது தப்பு. மதத்தை வந்து பரப்பக்கூடாதுங்கிறது இருக்குது சட்டப்பூர்வமாக. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிஹெச்டி, நம்ம அப்பா இருக்கான்னா அப்பாவுக்கு மேலே குருன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குரு சாந்தத்தில் உள்ளவர் ஒரு 25 வயசு பையன் அவன் போய் கேட்குறான், உங்களுக்கு யார் சொன்னது? சிஓ. சிஓங்கிறது ஒரு ஆஃபீஸர், ஆசிரியங்கிறது சிஓவோட பெரியவர், ஆசிரியர் குரு. நீங்கள் அந்த காலத்தில் வந்து கையை அமுக்கி விடு காலம் விடணும் குரு குலத்தை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு அலையிற, இன்னமும் அந்த சனாதனத்துக்கு வந்து கொள்கையை எடுத்துக்கிட்டு வந்துடனேன், அது தமிழ்நாட்டில் வேகாது. கண்டிப்பாக அது ஒரு தவறான ஒரு இது. ஆக்சுவலாக அவங்கள எப்படி கூப்பிட்டாங்கன்னே எனக்கு தெரியல. ஒரு பப்ளிக் இதில் இந்த மாதிரி மதம் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனை வந்து இன்வைட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. அவர் சொன்ன கான்செப்ட் ரொம்பவே அபத்தமாக இருந்தது. அதுவும் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம அந்த கான்செப்டே தப்பு. பசங்க எதிர்க்க அது பேசுறது ரொம்பவே தப்பு. அதுவும் அந்த போன ஜென்மம் பற்றிலாம் அவர் பேசுறது ரொம்பவே ரெடிகுலஸாக இருந்தது. பார்க்குறவங்க எல்லாருக்குமே கோபம் வரா மாதிரி தான் இருந்தது. பள்ளியில் தானே பேசணும், வேறு எங்கே போய் பேசுறது? பள்ளியில் பேசுனது சரி தான் அவர். அப்படிங்களா? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது தப்பு. ஆமாம். எந்த வகையில் அது சரின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஆன்மீகத்தை பற்றி பள்ளியில் தான் சொல்லிக் கொடுக்கணும், வெளியில் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அதை கண்டு பள்ளிக்கூடத்தில் தான் ஆன்மீகத்தை பற்றி பேசணும் பண்ணணும் செய்யணும். எங்கே எது பேசு என்ன சப்ஜெக்ட் பேசணுமோ அங்கே தான் அந்த சப்ஜெக்டை பேசணும். ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் கல்வி சம்மந்தப்பட்டது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, படிப்பு சம்மந்தப்பட்டது இவ்வளோ இருக்குது, அது குறைகள் நிறைகளை எடுத்து பேசலாம். அதை விட்டுட்டு ஆன்மீகத்தை கொண்டு போயிட்டு உள்ளே பூத்தி எனக்கு இமயமலையிலேருந்து சித்தர் சொன்னார், சித்தர் எனக்கு கனவுல வந்து சொன்னார் இந்த மாதிரி பேச சொல்லாம் மாணவர்கிட்ட வந்துட்டு பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. மகாவிஷ்ணு பேசுனது வந்து விஞ்ஞானத்துக்கு எதிரானதாக இருக்குது. இன்றைக்கி உலகமே விஞ்ஞான அடிப்படையில் இயங்கிட்டுருக்கு. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வகையெல்லாம் மனித சமுதாயம் முன்னேறிட்டுருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு முற்பிறவி பாவ புண்ணியம் இதெல்லாம் பேசி மக்களை வந்து பின்னோக்கி இழுத்து செல்வது வந்து தவறான நடவடிக்கை. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில், +1 +2 மாணவர்கள் மத்தியில்
அந்த மாதிரி அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக கருத்துக்களை விதைப்பது என்பது சமூகத்துக்கு விரோதமானதாக இருக்குது. அவர் அப்படி சொல்லலை, குணமுற்றோர் இவனுக்கு அழுத்தம் திருத்தமாக அதையே சொல்லிகிட்ருக்குறாங்க. பாவம் பண்ணால் உங்களுக்கு நல்வழி கிடைக்காது, புண்ணியம் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க தான் அந்த மக்கள்கிட்ட அந்த மாணவிகிட்ட எல்லாம் சொன்னது. அதுதான் இவனுக்கு அப்படியே திரித்து பேசுகிறானுங்க, ஊனமுற்றோர் ஊனமுற்றோர். அப்போ தானே கேஸ் வந்து நிறைய போட முடியும் அவர் மேலே. அதுதான் விஷயம் சார். இப்போ ஏழைகளாக பிறந்தவங்களுக்கு காரணமும் போன செஞ்ச ஜென்மத்தில் பாவம் செஞ்சவர்கள்னு சொல்லிட்டு, அதாவது கர்மா என்ன சொல்லுது, கர்மா சொல்கிறது என்ன, நீ என்ன நல்லது பண்ணுறையோ அடுத்த ஜென்மம் அப்படி சொல்கிறது வந்து நல்லதாக பிறப்பேன், நல்ல ஒரு ஜென்மம் கிடைக்கும் உனக்கு. நீ இந்த ஜென்மத்தில் 10 கொலை பண்ணுற, நல்வழியில் சம்பாதிக்காமல் வந்துட்டு தீய வழியில் சம்பாதிச்சிட்டு என்னன்னா அடுத்த ஜென்மம் ஒன்று உனக்கு ரெடியாக இருக்குது. இது இந்த ஜென்மம் வந்து இந்த உயிர் வந்துட்டு இப்படியே போயிடாது, மறு ஜென்மம்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து வேறு மாதிரி இருக்கும் கதை. அதாவது மனிதன் என்ப முற்புறவி பிற்புறவி என்பது நம்பிக்கை இல்லாத, ஆன்மீகத்திற்கு வேண்டுமான நம்பிக்கை இல்லாமல் அறிவியலுக்கு ஒவ்வாதது. அறவேக்காட்டு மகாவிஷ்ணு அவர்கள் அறிவியலுக்கு புறம்பாக, அறிவியலுக்கு புறம்பாக மரபணு ஜீனின் மாற்றம் தெரியாத ஒரு அறமுட்டாளாக அந்த மகாவிஷ்ணு அவர்கள், அவருக்கு மூளையில் மூளை மண்டையில் மூளை இருக்கிறதா அல்லது களிமண் இருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை எங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொரு முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் தோன்றுகிறது. தவறு சார், அது தவறான இயல்பு. அது அது சின்ன பசங்கள்லாம் கெடுகிற கதை. அது சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் கெடுகிற கதை. அது ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம், ஸ்கூல் பசங்கள் என்ன சம்பந்தம் இருக்குது. பெரும்பாலும் மாணவர்கள் இடத்துல வந்து நாம் வந்து அந்த மாதிரி சொல்வது தவறு தான், ஏன்னா அவருடைய மனசை புண்படுத்தும். அடுத்த ஜென்மத்தில் இந்த மாதிரி வர்றது ஊனமுற்றோட வருவாங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கவும், இந்த மாதிரிலாம் இதானா இந்த மாதிரி வந்துடுமா அப்படின்ட்டு. எதையுமே வந்து ஒரு தவறே செஞ்சாலும் அது நல்ல கருத்தாக சொல்லி அது திருத்துறதுக்கு தான் இது செய்யணும் சொல்ல அது செய்யணும். என்னோடய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில், கண்டிப்பாக அவர் எதிர்த்தா இருப்பாருங்க ஒருத்தர், அவரை பார்த்து தான் நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக தைரியமாக அந்த இடத்துல நீங்கள் பேசாதீங்கன்னு, நான் அந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அதை தான் சொல்லிடுவேன், இதை பற்றி பேசாதீங்க, பசங்களுக்கு ராங் அட்வைஸ் தராரு அவர். ஸோ இதை எதிர்க்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் ஏழையாக இருக்காங்க. ஸோ இப்போ ஏழையாக இருக்கவங்களும் ஊனமுற்றதாக பிறக்கவங்களும் பாவம் செஞ்சவங்களும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் இல்லை, நான்லாம் ஊனமுற்ற வந்தானே, எனக்கு என்ன அப்படி ஒன்றும் இல்லையே, எல்லாமே நல்லா சரியாக தானே நடக்குது, எல்லாமே அப்படி ஒன்றும் நடக்கலையே. இப்போ வந்து அந்த மகாவிஷ்ணு அப்படி அவரை வந்து கைது செய்திருக்காங்க, அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? கைது செஞ்சது தப்பு, ஆமாம், அவர் கை செய்யக்கூடாது, அது தப்பாக பண்ணது. இந்த காலத்தில் சித்தரை வந்து கடவுளை ஒருத்தங்கிட்ட சொல்லி நீ இதை போய் பரப்புடான்னு சொன்ன உண்டா, கேள்விப்பட்டீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை, அவர் அதை சொல்கிறாரு, எனக்கு சித்தர் இமயமலையிலேருந்து வந்து சித்தர் எனக்கு கனவுல சொன்னார் பேச சொல்லி, அதனால நான் பேசுனேங்கிறாரு. அதெல்லாம் எவ்வளோ மூடத்தனமான நம்பிக்கை. அறிவியல் வளர்ச்சிக்கு தடையானதாக இருக்குது. அந்த அடிப்படையில் மகாவிஷ்ணு பேசுனது முற்றிலும் தவறானது. அதுவும் மாற்றுத்திறனாளிகளை பற்றியெல்லாம், நீங்கள் முற்பருவியில் செஞ்ச பாவத்தினால தான் இப்படி பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து அறிவியலுக்கு எதிரானதாக இருக்குது. அந்த அடிப்படையில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது சரியானது, அவர் பேச அனுமதித்ததும் தவறானது. அதுக்கு யார் இது பண்ணாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு வெளியில் வந்தானே என்ன பண்ணுங்கள், காவல்துறை அடக்கும். ஒரு திருட்டு பைய, நீங்கள் போடுறீங்களா போல ஆப் தரக்கிற ஆண் தரக்கிற ஒரு திருட்டு பைய ட்ரெஸ்ஸை தூக்கி வச்சுக்கிட்டு கையெடுத்து மேலே கும்பிடுன்னு சொல்லிவிட்டு, அப்போ தான் நாங்கள் கொடு ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டால் தான் சொன்னால், இன்றைக்கி சட்டம் இருந்தால் அந்த கடவுள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, பிடிச்சி உள்ளே போட்டுப்பாங்க. போக்சோலாம் ஒரு சில சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களே ஆளார் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்துத்துவத்தை மட்டும் ஏன் பேசணும், ஆன்மீகத்தில் இவங்களை பற்றி மட்டும் ஏன் மதவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மதவாதம் பண்ணுறது யார், மதவாதம் பண்ணுறது யார், எப்போ இந்த நாட்டை வந்து குட்டிச்சோறாக்கின நாய்களே காங்கிரஸ்காரனுக்கு தான், காங்கிரஸ்காரனுக்கு தானே அந்த நாட்டையே குட்டிச்சோறாக்கினானுங்க. அதுக்கப்புறம் இப்போ தானே ஒரு 20 வருஷமாக தானே தலை நிமிர்ந்து நடக்குது இந்த நாடு. உலக லெவலில் வந்து இன்றைக்கி ஒரு ஆன்மீகம் சொல்கிறது என்னன்னு அமெரிக்காக்காரன் முதல் கொண்டு அந்த ஆன்மீகத்தில் சரண்டரு. இவனுக்கு யாருங்க பேசுறதுக்கு, அவன் வீட்டிலேருந்து கார் வந்து வெளியே வரும்போது விநாயகர் வந்துட்டு அங்கே இருக்கும், அதை கும்பிட்டுட்டு தானே நீயே வர்ற,
அது யாரை சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அரசுக்கு தெரியாமல் ஏதோ சதி நடந்திருக்கிறது, இது ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாக இருக்கும், சனாதன சக்திகள் இதில் வந்து ஏதோ ஒரு தீவிரம் காட்டி இந்த செயலை செய்திருப்பார்கள், ஆகவே இதற்கும் அரசுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. இப்போ அவர் வந்து ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட எந்த மாதிரி விஷயம் பேசியிருக்கணும்? அவர் அப்படி பொதுப்படியாக குடும்பத்தில் இருக்கிற இயல்பான விஷயத்தை சொல்லணும், அதை விட்டு அவர் வந்து சாமியார் வேலைலாம் சொன்னார் நடக்கிற காரியமாதிரிலாம் நடக்காத காரியம். இப்போ இவர் பேசுகிறது ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் சனாதன கொள்கை மாதிரி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் அரசு இதுக்கு எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன சர்ச்சை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படியே கொடுப்பாங்க குத்தாலும், இவங்க கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டில் குத்தாலும் கொடுப்பாங்க, அது மாதிரி நாள் முடியாது. ஆமாம், இந்த கவர்மெண்ட்டு வேறே இப்போ பல கொள்ளலாம் நடந்துக்குது, எவ்வளோ திட்டு எவ்வளோ எவ்வளோ திருடு நடந்துக்க தெரியுமா, ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ரொம்ப இதுவாகிடுது. நீங்கள் ப்ரொஃபஸர்ன்றதுனால இதை கேட்குறேன், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயங்களை திருக்குறளில் படித்து தெரிஞ்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து இந்த திருமூலரை பற்றிலாம் படித்து தெரிஞ்சிருக்கீங்களா, திருமந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து உட்காரலாமான்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது போக அவர் ஒரு ஹேண்டிகேப், ஸோ அதை தெரிஞ்சு இவ்வளோ ஹாஸாகவுமே பேசியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இப்போ படித்தவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸ் இல்லை டீச்சர்ஸ்க்கு நல்லாவே விஷயங்கள் கொஞ்சம் ப்ராடாகவே யோசிப்பாங்க, ஏன்னா நிறைய படிச்சிருக்கிறதால தான் அந்த நாலேஜும் வருது. அவர் தமிழ் டீச்சர், இப்போ அதை பற்றி இவர் பேசும்போது எப்படி அவர் கம்முன்னு இருக்க முடியும்? கண்டிப்பாக யார் ஒரு டீச்சராக இருக்கவங்க ஜென்ரல் பப்ளிக்கே பயங்கர கோபம் வருது. இப்போ என்னோடய பசங்க யார் பார்த்தாலுமே இதை பற்றி நாங்களுமே டிஸ்கஸ் பண்ணுறோம், ஜென்ரலாகவே செம்ம கோபமாக இருக்குது. இதை கண்டிப்பாக ஒரு டீச்சர் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக அவர் கேட்டது தான் சரியான இது, இந்த மாதிரி பர்சன்ஸை என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஆன்மீகத்தில் மந்திரத்தை சொன்னால் ஒருத்தர் பரப்பாரு, மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பெய்யும், இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் மூட நம்பிக்கை சார், மூன்ற நம்பிக்கைன்னா இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் பார்த்துருக்கேன், என் காலத்தில் நான் மந்திரத்தினால் மாங்காய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சும்மா வாய் வழியே சொல்லாமல் உண்மை நிலை எதையுமே கிடையாது இல்லை. அதனால மந்திரத்தினால் நான் பெரிய பூகம்பத்தை உண்டாக்கிடுவேன், நெருப்பு மலையை உண்டாக்கிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற பொய் பித்தலாட்டம். பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுனது ரொம்ப சரி, அதுவும் பள்ளிகள்லேருந்து பேசுனது ரொம்ப சரியான விஷயமா இருக்குது, இதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. பாஜக பேசுகிறது வந்து அவர்களுடைய கருத்தியலுக்கு ஆதரவாக அவர் பேசுகிறதுனால மதவாதத்தை முன்னிறுத்தி தான் அவங்க இந்தியா முழுவதும் அரசியல் நடத்திட்டுருக்காங்க. அறிவியல் அடிப்படையிலோ சமூக முன்னேற்றத்தின் அடிப்படையிலோ அவங்க அரசியல் நடத்துகிறதா இல்லை, மதவாதத்தை வைத்து கொண்டு அதன் மூலியமாக மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்சியாக அது இருந்துகிட்ருக்குது. அதனால் அந்த கருத்துக்கு ஆதரவாக இருக்கிறதுனால, மகாவிஷ்ணுனுடைய கருத்து அவர்களுக்கு உடன்பாடாக இருக்கிறதுனால அந்த கருத்தை ஆதரித்து அவங்க அதுக்கு எதிர்த்து மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சமஸ்கிருதங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருத மொழிக்கு எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கும், அப்போ அவன் எல்லாமே கலந்துருக்கான், தமிழில் தெலுங்கில் எல்லாமே கலந்து நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாரி பாலில் எப்படி தண்ணி அந்தமாரி கலந்து ஒட்டுனி மாரி நம்ம உறிஞ்சிட்ருக்கான், 3% 97% அடக்கி ஆள்றான். அந்த அடக்கி ஆள்றதுக்கு உங்களுக்கு மறைமுகமாக இந்த சனாதனம் தேவைப்படுது, அதனால தான் இம்மையும் மறுமையும் சொல்லிக்கிட்டு அலைகிறான். அப்போ மறுமைங்கிறது மறுபிறப்புங்கிறது கிடையாது. ஆக்சுவலி இப்போ ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் மட்டும் இப்படி இல்லை, இன்னொரு ஸ்கூலில் எப்படி நடந்திருக்குன்னா, பாத பூஜை நடத்தியிருக்காங்க, இதெல்லாம் முற்றிலும் ஆர்எஸ்எஸோட வழிபாடு தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூலில் நடந்த தவறு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சனாதன சக்திகள் ஆளுநர் ரவியினுடைய பேச்சு எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது போல தான் இருக்கும். முற்பிறவி பிற்பிறவி இவன் செய்த பாவம், இன்றைக்கு திருவள்ளுவருக்கு சாயம் பூசுவது, இப்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை அதுவும் அவர்கள் வந்து திணிக்க முயற்சிக்கிறார்கள். பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க, வேறு எங்கே பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூலில் எதுக்குங்க ஆன்மீகம் பேசணும்? ஸ்கூல் வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்குற இடம், மதம் கற்பிக்கிற இடமே கிடையாது. கிறிஸ்டியன் ஸ்கூலோ இல்லை ஹிந்து ஸ்கூல் முஸ்லீம் ஸ்கூலில் ஸ்கூல் அது எஜுகேஷன் தான். மதத்தை பற்றி பேச வேண்டிய அங்கே வேலையில் மதத்தை பற்றி பேசும்போது இன்னும் கோவம் தான் வரும் எல்லாருக்கும். இப்போ நாங்களே என் டாட்டர் பார்த்தீங்கன்னா நான் ஹிந்து, டாட்டர் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசுனாங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு அப்சர்டான விஷயம் தானுங்களே. கண்டிப்பாக ஸ்கூலில் இதை பற்றி பேசவே கூடாது. யாருமே எல்லோரும் ஈக்குவல்னு கொண்டு போகிறோம், நம்மளது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஆல் ஆர் ஈக்குவல், அப்புறம் ஆல் ஆர் பிரதர் சிஸ்டர்ஸ்னு எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பேசுகிறவங்க கண்டிப்பாகவே இது ஒரு தப்பான விஷயம். அது பிஜேபி அவங்களோட இது, நம்ம எதுவும் பாலிடிக்ஸ் உள்ள போல, ஜென்ரல் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து மதம் வந்து கண்டிப்பாக எஜுகேஷனில் உள்ளே வரக்கூடாது. பிஜேபி பேய் வந்து எப்போ அது அவர்களுடைய கொள்கையே அதுதான், முற்பிறவி பாவ ஜென்ம பூமியம்
இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஜாதிகள் இருக்குதுன்னா அதெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனாதன கருத்திகளாக தான் வந்து இருந்துகிட்ருக்குது. நான் இதை உலகத்தை படைத்தவர் கடவுள் தான் படைத்தார், சாதியை படைத்ததும் கடவுள் தான் படைத்தார், மனிதன் ஏற்றத்தாழ்வு படைத்ததும் கடவுள் தான் படைத்தார் அப்படிங்கிற வகையில் சொல்லி அவளுடைய அரசியல் லாபத்துக்காக இதை ஆதரித்து பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய கருத்தியலாக இருக்குது. அந்த கருத்தியில் வந்து மாணவர் மத்தியில் விதைக்கிறது என்பது எதிர்கால சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடுகளை ஏற்படுத்தும். தமிழ் தன்மானம் மிக்கது, அடித்து எவனை தான் விரட்டி விடுறது. உங்களுக்கு இந்தியா முழுவதும் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து சங்கியோட வேலை பரவலை. ஏன் ஏன் சங்கியோட வேலை பரவலை? தமிழ் எடிச்சு முதல் அன்னையிலேருந்து இன்னிய வரைக்கும் பௌத்தத்தை அடித்து தான், உங்களுக்கு பிள்ளையாரசு வந்து பிள்ளையார் சுற்றி கொண்டு வந்தாங்க. தலையை வெட்டி வாதாபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் பிள்ளையாரசில் பிள்ளையார் இங்கே ஒன்றும் வரலை. பிள்ளையார் கடத்தப்பட்டு தான் இங்கே வந்திருக்காரு. அப்போ பிள்ளையாரை கும்பிட்றாங்கன்னா சங்கிகளை அந்தளவுக்கு கும்பிடும்போது ஏன் கொண்டு போய் கரைக்கிறாங்க? தண்ணீரில் அத்தனை சக்தியும் கரைஞ்சி போடுமா? மந்திரம் சொன்னால் மேலேருந்து மழை போயுதுன்னா எதுக்கு சேட்டலைட்டு, எதுக்கு ஏவுகணை? மந்திரம் சொல்லி சைனை ஆஃப் பண்ண வேண்டியது தானே. கருத்து ஆதரிச்சர் மூலியமாக தமிழக மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. அதனால் அவர்கள் அந்த கருத்துலாம் பேசுவாங்க. அது ஒன்றும் சமூகத்தில் வந்து அவர்கள் வேறு மாதிரி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறது, பிஜேபி வேறு மாதிரி பேசுவாங்க எதிர்பார்க்கறது வந்து தப்பாக இருக்குது. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூலில் மட்டும் இந்த விஷயம் நடக்கலை, இன்னும் சில ஸ்கூலில் வந்துட்டு பாத பூஜைலாம் செய்கிறாங்க ஆசிரியர்களுக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரிய கொடுமை அதெல்லாம். வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களாம் சின்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தனும் அவனுக்கு போய் புண்ணியம் செஞ்சால் பாத பூஜை செஞ்சு நடக்கிற காரியம் அதெல்லாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர் உள்ளார வந்திருக்கான் சைனா. ஏன் ஒரு மந்திரத்தில் நிறுத்த முடியல? யாரும் ஏமாத்துற வேலை. அப்போ நம்ம அந்த பிரெயின் வாஷ் பண்ணியே மூளையை கழுவி கழுவி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு உங்களுக்கு இந்தியாவில் அந்தளவுக்கு படிச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியாக வந்து பெண்கள் தான் அதிகமாக இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்காங்க, அறிவு நாலேஜோடு இருக்காங்க. ஆனால் இங்கே சொல்கிறத அங்கே போய் நார்த் இந்தியாவில் சொன்னிங்கன்னா அவன் அடங்கிக்குவான், ஏன்னா அவன் படிப்பறிவு இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் படிக்கிறாங்க அரசு பள்ளிகளில். இப்போ இவங்க வந்து இந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்கூலில் வந்து பாத பூஜை சொல்லி ஒன்று நடத்தியிருக்காங்க. மாணவர்களை வந்து பாதங்களை கழுவி பொட்டு வச்சு கும்பிட்றதா இருக்கும். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பெற்றோர்கள் வணங்குறது வேறு, ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது அது. பாத பூஜை பண்ணி தான் மரியாதை செலுத்தணுங்கிறது வந்து சரியானதே இல்லை. ஏன்னா பெற்றோர்களை இது பெற்றோர்களை மதிக்கலாம், ஆசிரியர்கள் குருவாக மதிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பாத பூஜை செய்து தான் அவர்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறதே வந்து ஒரு பிற்போக்கு வளர்க்குற ஒரு நடைமுறையாக தான் குழந்தைகள் மத்தியில் இருக்குது. வேதத்தை நானே படைச்சவனு சொல்கிறேன், மந்திரத்துக்கு தான் அதிகமாக இருக்கணும். மந்திரத்தை யாருன்னா பார்ப்பனையும் தான் படைச்சங்கிறான். அப்போ மந்திரத்தை படித்தது யாருன்னா பார்ப்பனி இருந்தேன்னா கடவுளுக்கே மந்திரத்தில் தான் சக்தி வருதுன்னு சொன்னால் அப்போ யார் உயர்ந்து நினைக்கிறான்? பார்ப்பனியம் தான் உயர்ந்து நிற்கிது. அப்போ ஆதிக்க சக்திகள் நம்மளை அடிமைப்படுத்தணும்னா இம்மையும் மறுமையும் பேசி நம்ம அடிமைப்படுத்தணும்னு சொல்லுது, மறுபிறப்புன்னு சொல்லுது. நீ பண்ணுனா தப்பு, அடுத்த பிறவியில் அடுத்த இதில் வேறு மாதிரி போயிடுவே, நீ பண்ணியாக பொறுப்பா நாயாக பொறுப்பா, நீ கஷ்டப்படுவே, கண்ணு தெரிவனோ கூடனா. அப்போ அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் அன்றைக்கி கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி கையில் தட்டினா எல்லாமே செல்ஃபோன் இருக்குது, எல்லாமே தட்டினா எல்லாமே வந்துடும். பள்ளிக்கூடங்களில் வந்து அறிவியல் மனப்பான்மை வளரக்கூடிய பேச்சாளர்கள், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பேச்சாளர்கள் அழைத்து பேச வைக்கணும். சமூகத்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய கருத்துக்களையோ விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களையோ சமூகத்தில் பேசுவது என்பது மனித சமூகத்துக்கு எதிரானதாகவே இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் மகாவிஷ்ணு கைது செய்து சரியான நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும்.